is my body. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் உலக இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த நாட்களில் ஆண்டவருடைய முதல் வார்த்தையை சிந்தித்தோம். இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் சொன்னதான இரண்டாவது வார்த்தையை சிந்திப்பதற்கு தியானிப்பதற்கு தேவன் நமக்கு கிருபை தருவாராக. வேதத்தில் லூக்கா 23:43 நான் வாசிக்க கேட்கிறோம். இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் கல்லனை பார்த்து சொன்ன வார்த்தையை நாம் அங்கே வாசிக்க முடிகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சிலுவையில் ஆண்டவர் நமக்கு செய்த அற்புதங்கள் ஏராளமாக இருக்கிறது. கடந்த நாட்களே நம்முடைய பாவத்தை குறித்து நாம் அறியாவிட்டாலும் அவர் அறிந்து நமக்கு மன்னிப்பை ஆசீர்வாதத்தை பாவ மன்னிப்பை தந்த தேவன் அவர். அதுபோல் இன்றைக்கு நாம் வாசிக்கிறோம், சிலுவையில் ஆண்டவரோடு கூட வேறு கல்லர்கள் இரண்டு பேர் அடிக்கப்பட்டதாக வேத புஸ்தகத்தில் வாசிக்க முடிகிறது. அந்த இரண்டு கல்லனிலே ஒருவன் ஆண்டவரை நோக்கி அவன் வேண்டுதல் செய்கிறான். காரணம் என்ன அப்படின்னா, இயேசுவை குறித்து அவன் அறிந்திருக்கிறான். அவன் திருடன் தான், அவன் கல்லன் தான், பல குற்றங்களை செய்தவன் தான். அதனால் தன்னோடு கூட இன்னொரு சிலுவை அடிக்கப்பட்டதான தன்னுடைய கூட்டாளியை பார்த்து அவன் இவ்விதமாய் சொல்கிறான், நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனாக இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறதில்லையா என்று அவனை கடிந்து கொண்டது மாத்திரமல்ல, தங்களை குறித்து அவன் சொல்கிறான், நாமும் நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நியாயப்படி நாம் தண்டிக்கப்பட்டு அதனுடைய பலனை அடைகிறோம். இவரோ ஆண்டவராக இயேசுவோ தகாத ஒன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டான் என்று பார்க்கிறோம். அதோடு நிறுத்தி விடாதபடிக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய மரணத்தை அறிந்தவன் இயேசுவை குறித்து நன்றாய் தெரிந்து வைத்திருந்தான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கல்லனுடைய வாழ்க்கையிலிருந்தும் இயேசுவின் வார்த்தையிலிருந்து நான் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பாடம் என்ன அப்படின்னா, ஒருவேளை மனிதர்கள் நம்மை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம், நம்முடைய மன்னிப்பை குறித்ததான ஆழத்தை அவர்கள் தெரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் இயேசு அதை தெரிந்து கொண்டார். இயேசுவை நோக்கி சொல்லு, ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது உமது அடியேனை நினைத்தருளும் என்று சொல்லி. அருமையான தேவனுடைய பிள்ளையே, எவ்வளவு அற்புதமான ஒரு வார்த்தை! எவ்வளவு விசுவாசம் இருந்திருந்தால் இந்த ஜபத்தை, இந்த வேண்டுதலை இயேசுவை நோக்கி அவன் செய்திருப்பான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய அன்பை குறித்து அதிகமாய் அறிந்திருந்த மனிதனாய் காணப்பட்டான். ஒருவன் பாவி என்பதினாலே மாத்திரமல்ல அவன் இயேசுவை அறிய மாட்டான் என்று நாம் தீர்ப்பு சொல்லிவிட முடியாது. அவன் பாவியாய் இருந்தபோது கூட இயேசுவை அதிகமாக அறிந்திருந்தான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, வேதத்தில் ஆண்டவர் இவ்விதமாய் சொல்லி வைத்திருக்கிறார். நீதிமொழிகளிலே 28:13 விதமாய் சொல்லுகிறார், தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். இந்த காரியத்தை, இந்த வசனத்தை இந்த கல்லன் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் போது செய்தான். தன் பாவத்தை அறிக்கையிட்டான், தன் பாவி என்பதை ஒத்துக்கொண்டான், தேவனுடைய இரக்கத்திற்காய் கெஞ்சினான். ஆண்டவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். மனிதனை, நான் ஏற்கனவே சொன்னது போல, மனிதனை குறித்து ஒருவரும் அவருக்கு அறிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அருமையான தேவப்பிள்ளையே, இன்றைக்கு நீ எந்த நிலைமையில் இருக்கிறாய் என்பது மற்றவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். உலகம் வெறுத்திருக்கலாம், உன் உறவுகள் உன்னை பாவி என்று தீர்த்திருக்கலாம், பெற்றோர் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம், குடும்பத்தில் கணவன் ஏற்றுக்கொள்ளாமல், மனைவி ஏற்றுக்கொள்ளாமல், ஜாதி ஜனங்கள் உன்னை வெறுத்து தள்ளி நீ ஒதுக்கப்பட்டிருக்கலாம். சிலுவையில் தொங்கிய கல்லனுக்கு ஆண்டவர் கொடுத்த மறுமொழி என்ன தெரியுமா? இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய். ஆம் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவன் எதை விரும்பினானோ அதை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். காரணம், அவர் பாவத்தை மன்னிப்பதிலே அவர் மகத்துவம் உள்ளவராய் காணப்படுகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு அவன் வேண்டிக் கொண்டதனுடைய விளைவை, அவன் மனப்பூர்வமாய் மனம் திரும்பினதை அவர் அறிந்திருந்தார். ஒருவேளை மனிதர்கள் உன்னுடைய மனதை அறியாமல் இருக்கலாம். இந்த வார்த்தை கேட்க அருமையான தேவப்பிள்ளை, நீ இருக்கிற இடத்துல முழங்கால் படிக்கிட்டு, ஆண்டவரே என்னுடைய குற்றங்களை மன்னி என்னை நீ சொல்வாய் என்று சொன்னால், ஆண்டவர் இயேசு
நிச்சயமாய் உன்னை மன்னித்து உனக்கு பெரிய வாழ்வை, புதிய வாழ்க்கை, ஆசீர்வாதங்களை, நீ என்ன விரும்புகிறாயோ அதை தருவதற்கு அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். சங்கீதக்காரனாகி தாவீதை குறித்து பார்க்கிறோம். வாழ்க்கையில் அவன் செய்த ஒரே தவறு, உரியாவினுடைய மனைவி தனக்கு எடுத்து கொண்டபடினாலே பாவம் செய்தான், ஆண்டவுடைய சமூகத்திலே மன்றாடினான். சங்கீதம் 51 தேவனுக்கு முன்பாக பாடினான், நான் பாவத்தில் என் தாய் பாவத்தில் கற்பந்த துர்க்குணத்தில் உருவானேன், ஆண்டவரே நீர் என்னை மன்னிக்க வேண்டும் ஐயா, நீர் என்னை மன்னித்து பரிசுத்தப்படுத்த வேண்டும், ரட்சணித்து சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தரணும், உடைய பரிசுத்த ஆவி என்னை விட்டு எடுத்துக்கொள்ளக்கூடாது, ஈசோப்பினால் என்னை முற்றிலும் கழுவும் என்று சொன்னபோது ஆண்டவர் அவனுக்கு மனம் இறங்கினார், அவனை மன்னித்தார். வேதம் வீதமாய் சொல்லுகிறது, உரியாவின் சங்கதி ஒன்று தவிர அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் தேவனுக்கு பிரியமாய் தேவனுடைய கற்பிட்டு வழிவிலகாமல் நடந்தார் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. அந்த தேவன் இன்றைக்கு உன்னை தேடி வந்திருக்கிறார். சிலுவையில் தொங்கிய கல்லனுக்கு அவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றினவர் இன்றைக்கு உன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். சிலுவையில் நமக்காய் ரத்தம் சிந்தினவர் உண்மை உள்ளவர். நீ எதை குறித்து கலங்காதே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாதத்தை தேடி ஓடிவா, உன்னை ஆசீர்வதித்து உன் மன விருப்பத்தை நிறைவேற்றி உன்னை வழி நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் தாம் இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.